ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாசிட் பே அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃபாசிட் பே அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கேப்ச்சா ஒர்க் பண்ணுறீங்கனாலும் மற்ற எந்த ஒர்க் பண்ணுறீங்கனாலும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா காயின்ஸையுமே வந்து இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாலெட் மாதிரி. ஸோ இந்த வாலெட்டில் நம்ம எல்லா காயினையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காயின் ஸ்வைப் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ எல்லா காயினையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரே காயினுக்கு ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸ்வைப் பண்ணிவிட்டு அந்த காயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை இன்னொரு வாலெட்டுக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டாலர்ஸாக வந்து காமிக்கும். அது இல்லாமல் ஒரு ஒரு காயினோட டீட்டெயில்ஸ் இருக்கும். புதுசு புதுசாக காயின்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து 3000. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாசிட் பே அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடி தான் இருக்கும். ஸோ ஒரு ஒரு வாலெட்டோட அட்ரஸுமே வந்து செப்பரேட்டாக இருக்கும். இது எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை க்ளிக் பண்ணி உள்ளே வந்திங்கன்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு வரும். இதில் இங்கே மேலே இருக்குது பார்த்திங்களா, இந்த ஐக்கானை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தனால லாக் அவுட் பண்ணிவிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே லாகின் சைன் அப் பண்ணிருக்கோம். ஸோ சைன் அப் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் கொடுத்துக்கணும், உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்க பாருங்கள். அது நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த பாஸ்வேர்டு. ஸோ திரும்பவும் அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த டிக் பாக்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேப்சா எப்படி சால்வ் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னா, இதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்வைப் ஆகும். அந்த மாதிரி இதை வந்து கரெக்டாக ஸ்வைப் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த கேப்ச்சா, இந்த கேப்ச்சா எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, செலக்ட் த ஆர்டர்னு சொல்லி டாப் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இருக்கிறது வந்து மேலே வந்து கேலண்டர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டார் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் இருக்கிற கேலண்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 1. ஸோ அடுத்து கார்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா 2, அடுத்து ஸ்டார் செலக்ட் பண்ணிங்கன்னா 3. ஸோ அப்ளைனாக கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கிரேட் ஜாப்னு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் இந்த லாகின் பேஜ் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணோன்னா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்துட்டு ஸோ இந்த கேப்ச்சாவும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணதுக்கப்புறம் கிரேட் ஜாப் கொடுத்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த கேப்ச்சாவை வந்து ஸ்டால் பண்ணணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார் இருக்குது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் இருக்குது, மூணாவது வந்து கார்ட் இருக்குது. அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கிரேட் ஜாப்னு வந்துடும். இப்போ வந்து லாகின் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னா உங்களோட பேஜ் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன காயின்ஸ் இருக்குது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் என்ன அப்படிங்கிறது கீழே வரும். ஒரு ஒரு காயின்லையும் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உள்ளே வரும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிக்சர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் டேஷ்போர்டு. டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒரு காயினோட நீங்கள் வந்து காயின்லேருந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்களா டெபாசிட் பண்ண போகிறீங்களான்னு இருக்கும். இப்போ பிட் காயின் இருக்குது அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா டெபாசிட் பண்ண போகிறோன்னா டெபாசிட் அட்ரஸ் வரும், வித்ட்ரா பண்ண போகிறோன்னா வித்ட்ரா அட்ரஸ் வரும். ஸோ டெபாசிட் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு QR கோடு வரும். QR கோடில் பண்ணுறீங்கன்னா QR கோடில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே சைடில் இருக்கிற அந்த காப்பி பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் இந்த அட்ரஸை கிளிக் பண்ணோன்னே இந்த அட்ரஸ் காப்பி ஆயிரும், இந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்ட் ட்ரான்ஸ்ஃபர். டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃபாசிட் பே அக்கௌண்ட்டுக்கோ வேறு எதுக்காக சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட இமெயில் அட்ரஸ் போட்டுவிட்டு அந்த எந்த காயினை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அந்த காயினை டேரெக்டாக அந்த ஃபாசிட் பே அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் P2P மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்ஃபர், மெர்ஜென்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா லிங்க்டு அட்ரஸ்ஸு. ஸோ அதை வந்து லிங்க் பண்ணுறதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாக் அவுட் இருக்குது, லாக் அவுட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப மேலே இருக்கிற அந்த 3 dots கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து டேஷ்போர்ட் இருக்குது, ஏர்ன் இருக்குது. ஸோ அது இல்லாமல் காயின் ஸ்வைப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்குது. இந்த ஏர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சர்வே, ஆஃபர் வால், இதெல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் ஒர்க் பண்ண தெரிஞ்சால் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக யூடியூப்பில் செக் பண்ணிங்க அப்படின்னாலே எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லா டீட்டெயில் இருக்கும். இதில் பே டு கிளிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வே வரும். இங்கே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். காயின் ஸ்வைப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாலும் அதே மாதிரி தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறத வந்து கன்வெர்ட் ஃப்ரம், இப்போ பிட்காயினை வந்து நீங்கள் எந்த காயினை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இருக்கும். இப்படி வந்துருச்சா, வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ பிட்காயின் வந்து 00 இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய BCH காயின் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து மேக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இதில் 967 தான் இருக்குது, 0.00 இருக்குது. கன்வெர்ட்னாக கொடுத்தேன் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ USD இருந்தால் கன்வெர்ட் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த காயினுக்கு நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காயின் ஸ்வைப்பு.
ஸோ இதில் அஃப்ளைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த அஃப்ளைட் அப்படிங்கிறது இந்த லிங்க், இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறதுனா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கிங் வெப்சைட்டை வந்து அது தனியாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு காயின் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காயினை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது வித்ட்ரா எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளோட மணி எந்த அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.